கம் ஆன், மூணு பெக்கு மிச்சம் இருக்கு. ஒரு வழியா ஒரு புல்லு காலி. என்னாச்சு? உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? நாளைக்கு காலையில வர டைம் இருக்குல்ல? டைம் இருக்குன்னு காத்துட்டு இருக்கிறவனை விட கிடைக்கிற டைமை பயன்படுத்துறவன் புத்திசாலி. இன்னும் யாரும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. சார், இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டினா ஒரு பை ரூட் இருக்கு. ரோடு கொஞ்சம் மோசமா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துல நம்ம சின்ன கனால ரீச் பண்ணிடலாம். அப்ப கூட நைட் ஆயிடும், பனி பெஞ்சதுன்னா அந்த ரூட்ல டிராவல் பண்றது கஷ்டம். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அவங்க அங்க கேம்ப் போட்டிருந்தா? நாளைக்கு ஒரு நாள் தாண்டதுக்குள்ள அவங்க நம்ம கையில மாட்டுவாங்க. கையில் எடுத்தது தற்காப்புக்காகத்தானா இல்ல? 10 கோடி என் கையை விட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன், தேவைப்பட்ட கொலையும் செய்வேன். யாரா இருந்தாலும் நிலையான லட்சியமும் தளராத தன்னம்பிக்கையும் தான் எப்பவுமே சக்சஸ் கொடுக்கும்.
என்னாச்சு? டேய், ஒன்றும் இல்லை, நீ தூங்க. தூக்கம் வரலடா. பலமான யோசனை போல இருக்கு. ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குதான், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஏதோ பிளான் இருக்குன்னு தோணுது. ஓபன் பண்ணாத சரக்கு பாட்டில் இன்னும் இருக்குல்ல, அதை வச்சுதான் நம்ம பிளான் ஒர்க் அவுட் பண்ணணும். ராத்திரி நேரத்தில் இங்க குளிர் அதிகமா இருக்கும். 10 கோடி ரூபாய் கையில் இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் நினைக்கிறேன். ஓ, உங்களை எல்லாம் இந்த டென்ஷன்ல இருந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கிற ஒரு ஆள். ஹலோ மை டியர். ஹலோ, சொல்லுங்க. வேர் ஆர் யூ? ரொம்ப நாளா உனக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூர் ட்ரிப் போயிட்டு மார்னிங் தான் வந்தேன். ரொம்ப டயர்டா இருந்தது, அத தோணிட்டேன். தூக்கத்தை தியாகம் பண்ணி பணம் சம்பாதிக்கிற. சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நீ உடனே கிளம்பிக்க வா. இப்ப வா, நான் நாளைக்கு வரேன். இந்த சக்ரியாவோட பிடிவாதம் உனக்கு தெரியும்ல, இப்ப வானா உடனே வந்தாகணும். சரி, நான் உடனே வரேன். வெரி குட், அப்ப உடனே கிளம்பிக்க வா. இங்க எனக்கு வேண்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப குளிருதுன்னு இவங்க எல்லாரும் நடுங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே டியர், we are waiting for you. சிசிலி. உங்களுக்கும் அவர் சூர்யா, அருள், ஓமர். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். ஓகே. சிசிலி, கொஞ்சம் இங்க வா. ஜஸ்ட் எ மினிட். இல்ல, இந்த ஆளை நம்ம முழுசா நம்பலாமான்னு சந்தேகமா இருக்கு. டேய், நீ தேவையில்லாம ஏதாவது யோசிக்காதரா. இங்க இருக்கிற ஷெட்யூல் க்ளோஸ் பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. நாளைக்கு காலையிலேயே கிளம்பி ஆகணும்.
பார்ட்டி முடியும் போது போதையும் உன் மேல இருக்கிற ஆசையும் அதிகமாயி அவங்க மூணு பேரும் தடுமாறி விழணும். அதுதான் உன் வேலை. அப்புறம் பினிஷிங் அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தெரியுமே எந்த விளையாட்டுலையும் ஜெயிச்சு தான் பழக்கம் இந்த சக்ரியாவுக்குன்னு. அதோட லாபம் உனக்கும் கிடைக்கும். இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் இங்க வரமாட்டேன். அப்போ நானும் போயிட்டு நீங்க வரும்போது வந்தா போதும்ல? நோ 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 நோ, உன்னை இனிமே நான் எங்கே விடுறதா இல்ல. அந்த சக்ரியா கண்ணிலையும் இனிமே நீ படக்கூடாத.